ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். மாதுளை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் என் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு ஹாஃப் கப்பு மாதுளை பழத்தை தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஐஸ் கியூப்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி வந்து 250 ml. இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதுளையில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து விட்டமின்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து நம்மளுக்கு கேன்சர் இல்லைனா அந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை வந்து தவிர்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு நல்லது. இது வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அவங்களோட மெமரி அண்ட் லேர்னிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஆப்பிள் தான் ரொம்ப நல்ல ஃப்ரூட்டுன்னு கிடையாது, மாதுளம்பழமும் ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரூட்டு. நீங்கள் வந்து அதை தோல் உரித்து சாப்பிட்றதுக்கு சொம்பத்தினப்பட்டுட்டு சாப்பிடாமல் இருந்துடாதீங்க. இது வந்து நிஜமாகவே நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியலான ஒரு ஃப்ரூட் தான் இது. ஸோ இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது இல்லை அந்த சீடு வந்து தொண்டையில் படாமல் இருக்கும். ஸோ வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு அழகான கலர்லேயும் இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. நீங்கள் இந்த ஜூஸுக்கு சர்க்கரை போட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரையை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வடிகட்டினதை வந்து தூரப்பட போகிறதில்ல. இதை வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க்காகவோ இல்லைனா ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மாதுளை பழம் ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.